ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா விலாக் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில ரீசன்ஸ்னால விலாக் எதுவுமே எடுக்கவும் முடியல. அதே சமயம் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் கூட எடிட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு ஒரு சில ரீசன்ஸ்னால தான். ஓகே, இனி நம்ம வந்து ஒரு பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி தான். இந்த விலாகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது தான். ஸோ நான் ரீசண்டாக ஒரு மண் சட்டி வாங்கியிருந்தேன். கருப்பு மண் சட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வாங்கியாச்சுங்க. வாங்கினதும் இதை வந்து சீசனிங் பண்ணிட்டேன். யூஸ்வலாக நம்ம அந்த நார்மல் மண் சட்டி இருக்கும் பாருங்க, அதை சீசனிங் பண்ணுற மாதிரி இந்த கருப்பு மண் சட்டியை சீசனிங் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இது நல்லா சுட்ட ஒரு மண் சட்டி தான். இருந்தாலும் நான் வந்து அரிசி கழுவின தண்ணியில் ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி காய வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும். அதில் நான் சும்மா சரி ஓகே ரெண்டு தக்காளி போட்டோம் அப்படின்னா தக்காளியோட தோல் உரிச்சிட்டு அப்படியே கரைச்சி ஒரு ரசம் மாதிரி வச்சிடலான்ட்டு அந்த சுடுதண்ணிலேயே தக்காளி ரெண்டு போட்டேன். இதுக்கப்புறம் என்ன, இது வந்து ஒரு மார்னிங் ருட்டீன் தான், சொல்லப்போனால் ஸ்கூல் டே ருட்டீன்னு சொல்லலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே பசங்களுக்கு பூரியும் குருமாவும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பூரியும் குருமா அப்படின்னா பசங்க எவ்வளோ நேரம் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. காலையில் மத்தியானம் ஈவினிங் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும். அதனால லஞ்சுக்கும் அன்றைக்கி நான் பூரி தான் கொடுத்து விட்டேன். அதோட கொஞ்சம் ரைஸும் ரசமும் சேர்த்து கொடுத்து விட்டேன். பட் நான் மட்டும் கொஞ்சம் பூரி ரசிகை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கெல்லாம் பூரி அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். அதில் நானும் ஒருத்தி. அதே மாதிரி பொங்கல், உப்மா அந்த மாதிரி அதுவும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். பட் இப்போ என்னென்னா பசங்களுக்காக அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நானும் சாப்பிட்டு பழகிட்டேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயாச்சு. இனி வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து நானும் சாப்பிட போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுக்கப்புறம் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு எடுத்ததும் கொஞ்சம் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும் இதில். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான பிளாக்னு கூட சொல்லலாம். அங்கங்கே எடுத்த வீடியோஸ் எல்லாமே கலந்து இருக்கும் இதில். ஸோ கார்த்திகை ஷார்ட்ஸ் கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்துருப்பேன் கார்த்திகை அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. மார்னிங் எழுந்திரிச்சதும் கோலம் போட்டேன். கோலம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கோலம், ஒரு அகல் விளக்கு மாதிரி ஒரு கோலம் போட்டேன். எனக்கு ரொம்பலாம் கோலம் போட தெரியாது. அந்த ரங்கோலி கோலம் அந்த கோலம்லாம் எனக்கு அந்தளவுக்கு போட தெரியாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்த்து தான் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் ஆட் பண்ணி சும்மா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அவ்வளோதான், இந்த வேலையிலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இனி கிச்சனில் சமையல் வேலைகள் தான். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி தேங்காய் சட்னி. இட்லி வந்து அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. சாஃப்டான இட்லி எப்படி அரைக்கிறதுனு கூட நான் முன்னாடி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருப்பேன். பட் அது ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மாதிரி மாறும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரிசி உளுந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோ சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரியும் அரைக்கிறதுல நான். அதுக்கப்புறம் லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் என்னென்னா சாம்பார் தான். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார். ஒரு சில பேர் உருளைக்கிழங்கு சாம்பாரில் போடுவாங்களா அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. எனக்கும் கேட்டது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக சாம்பாரில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய், அவரைக்காய் கூட போட்டு வைப்பாங்க. ஸோ அது ஒரு பேசிக்கான சாம்பார் தான். இதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் வைக்கிறவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா முத நாளே பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் விளக்கு போடணும். ஸோ ஈவினிங் ஆனவுடனே விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து கார்த்திகை தீபம் ஷார்ட்ஸ் கூட போட்டுருந்துருப்பேன். அதில் கூட சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் மழையும் காற்றும் அதிகமாக இருந்தது.
காற்று பார்த்தீங்கன்னா நான் மேலே கொண்டு போய் பால்கனியில் விளக்கு வைக்க ஆரம்பிச்சது, ஒரு நாலு விளக்கு எரிஞ்சது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா அணைய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல காற்று, அதனால் பால்கனியில் கூட வைக்க முடியல, வெளியில் அதிகமாக விளக்கு வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் கீழே அந்த கோலம் சுற்றி விளக்கு வச்சேன், அது வச்சோடனே பார்க்க நல்லா இருந்தது, பிரைட்டாக. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டில் இது கார்த்திகை தீபம் முதல் தீப திருநாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்தது. ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது, போன வருஷமே கூட நாங்கள் இங்கே வந்து அதாவது வேலை நடந்துட்டு இருக்கும்போதே கூட தீபம்லாம் ஏற்றிட்டு தான் போனோம். அப்புறம் ஸ்பெஷலாக ரொம்ப ஸ்பெஷலாலாம் நான் பண்ணலைனுங்க, எப்பயும் போல தான் பாயசம் மட்டும் பண்ணேன், சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே எல்லா வேலைகளும் முடிஞ்சோடனே அப்படியே ஆற அமர உட்காந்து பாயசத்தை ருசி ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி மூணு நாள் தீபம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு தீபம் போட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ரெண்டு நாளும் தீபம் போட்டேன். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே புது விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் எனக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால உங்க சைட்ல நீங்க எந்த மாதிரி பண்ணீங்க உங்க வீட்டில் அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. இந்த டே பார்த்தீங்கன்னா அப்படிதான் கம்ப்ளீட் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு டே அப்படின்னு சொல்லணும், சண்டே நினைக்கிறேன். சண்டே அன்னைக்கு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு குக் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒன்றுல சாங் கேட்டுட்டு குக் பண்ணிட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாங் கேட்டுட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து சப்போஸ் இப்போ சமைக்கிறதுக்கு பிடிக்கல, இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னா பிடிச்ச சாங்ஸ் கேட்டு குக் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வர்ணலதா மேம் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன், அது ஒரு மாதிரி என்ன சொல்றது எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும், நம்மள அறியாமலே வேக வேகமாக வேலைகளும் நடந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா பிடிச்சவங்களோட ஃபோன் பேசிட்டே சமைச்சு முடிச்சிருவேன், ஒரு ஒன் ஹவர் பேசுறேன் அப்படின்னா ஒன் ஹவர்ல சமையல்லாம் முடிச்சிருவேன், அந்த மாதிரி பண்ற பழக்கமும் இருக்கு. அன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா முட்டைக்குழம்பு மட்டும்தான் பண்றேன், சைட் டிஷ்லாம் எதுவும் இல்லை பெருசா. இது மசாலா வறுத்து அரைச்சி பண்ற மாதிரி தான். ஆல்ரெடி இந்த ரெசிபி நம்ம சேனல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். வெங்காயம், பூண்டு, அப்புறம் தக்காளி, ரெண்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், வேற எதுவும் இல்லை. குழம்பு மிளகாத்தூள் இருந்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும். வதக்கி அதை அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து அது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா பாயில் பண்ணி வச்ச எக் எல்லாமே போட்டுக்கணும். எக்கை வந்து நாலா கீரல் போட்டு போட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு உள்ள நல்லா சாந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஆப்பத்துக்குலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் திக்காக வச்சிட்டிங்க அப்படின்னா ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சைட் டிஷ்ஷு, அது போட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் கிளம்பியாச்சு. இந்த அவுட்டிங் கிளம்புனது வந்து ஒரு திடீர்னு ஒரு பிளான் தான். அன்றைக்கி வந்து லீவு, பசங்களுக்கும் லீவு தான், ஒரு ரெண்டு நாள் லீவ் இருந்தது. அதில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து பக்கத்துலேயே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு ஆழியார் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஆழியாரில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டம். அப்புறம் போகிற வழியில் ஒரு சில ஸ்பாட்லாம் பார்த்து அப்படியே நிப்பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். இது வந்து அம்பராம்பாளையம் ஆறு தான். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ஆழியார் நான் சொன்னேன் இல்லையா கூட்டமாக இருந்தது அப்படின்ட்டு, அதை கிராஸ் பண்ணி அப்படியே நாங்கள் வால்பாறை போயிட்டோம். வால்பாறையெல்லாம் போனீங்கன்னா காலையில் நேரமே போயிட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அன்னைக்கு போகிறதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சு, திடீர்னு போனதுனால போயிட்டு சும்மா மேலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் எஸ்டேட்லாம் பார்த்துட்டு அப்படியே இறங்கிட்டோம். ஆனால் அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு கிளைமேட் சொல்லவே வேணாம், பயங்கர சில்லுன்னு இருந்தது. ஸ்வெட்டர் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகல, இவ்வளோ குளிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பாட்டியும் எங்கள் கூட தான் வந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே முடிச்சிட்டோம், மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் வெளியில் கடையில் தான் வாங்கிட்டு போனோம். தக்காளி சாதம், அப்புறம் வந்து கொஞ்சம் மஷ்ரூம் பிரியாணி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போனோம். ஆனால் அந்தளவுக்கு ஃபுட்டு அவ்வளோ நல்லா இல்லை, சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வால்பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போகும்போது அவ்வளோவா கூட்டம் இருக்காது, ஏன்னா நாங்கள் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப வந்து சீசன் டைமில் அதிகமாக போக மாட்டோம். இந்த டைம் கொஞ்சம் சீசன் டைமில் போயிட்டோமோ என்னமோ தெரில, அங்கேயும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. இப்போ மேலே வால்பாறை டீ எஸ்டேட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். அங்கே பாருங்கள் தேயிலெல்லாம் பறித்து வச்சுட்டு இருந்தாங்க.
இங்கே எப்போவுமே நான் வந்தால் நான் டீ தூள் வாங்கிட்டு போவேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலாக வாங்குற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் வால்பாறை வந்தப்போ இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்தோம். அப்புறம் ஒன் டே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி வந்திருந்தோம். அந்த விலாக் கூட நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு பாருங்களேன். குளிர் தாங்க முடியாம மித்துவுக்கு. எனக்குமே சாரி கட்டிட்டு போனது நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே எடுத்து பொத்திக்க ஆரம்பிச்சிட்டேன் குளிர் தாங்க முடியாம. நல்லா அந்த வெதருக்கு அப்படியே வெயிலில் உட்காரவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இங்கேயே இந்த ஸ்பாட்லயே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தே இருந்தோம். பக்கத்துலேயே நிறைய டீ கடைகள்லாம் இருந்துச்சு. டீயும் பிரெட் ஆம்லெட்டும் சாப்பிடலன்னா எப்படி இங்கே வந்துட்டு? அதனால பிரெட் ஆம்லெட் ஆளுக்கு ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். டீயும் குடிச்சாச்சு. அந்த டீ ஸ்டால் பக்கத்துலேயே ஒரு டீ தூள் கடையும் இருந்தது. டீ தூள் காப்பி தூள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு போட்டிருந்தது. சரி ஓகே, ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுவோமேன்ட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி வேறு கடைகளில் தான் வாங்கியிருக்கோம். இவங்கக்கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் இங்கே ரேட்டும் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டீ தூள் எல்லாமே வால்பாறையில் ரேட்டும் கம்மியாக அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு தோர்ப்பு சுவையோடு இருக்கும். நம்ம நார்மல் டீ தூள் மாதிரி இல்லாமல் ஒரு தோர்ப்பு சுவையோடு இருக்கும். கம்மியாக போட்டு பண்ணாலே போதும். போடுற விதமாக போட்டு அப்படி பழகிட்டோம்னா நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அவ்வளோதான். இது வாங்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு சில லொக்கேஷன்ஸ்லாம் அப்படியே வெடிக்க பார்த்துட்டு ஈவினிங்க்கு மேலே தான் நாங்கள் கீழே இறங்கினோம். எப்போவுமே நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா கூட அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு தெரியல. பிளான் பண்ணாமல் சடனாக கிளம்பி போகிறோம் பாருங்கள், எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப் போகிறோம் பாருங்கள், அது வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். இது நிறைய டைம் நானும் பார்த்துருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணி பிளான் பண்ணால் நிறைய விஷயங்கள் சொதப்போம். அது எது திடீர்னு கிளம்பி போகிறது நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து ஒன் டே ட்ரிப் தானே முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணி வந்திருந்தா நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நெக்ஸ்ட் டே பசங்களுக்கு ஸ்கூல் அப்படிங்கிறனால நாங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே இறங்கிட்டோம் கீழே. ஸோ அவ்வளோதான். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஷார்ட்டான விளாக் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்து தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.